இந்தியா தன்னிறைவு நிலை நோக்கி விரைவாக முன்னேறி வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவின் வெற்றி பயணம் பழமையான வழிமுறைகளை நம்பியிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார் உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தும் பிரதமர் உரையாற்றினார் கேதார்நாத்திற்கு வருகை தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்த பிரதமர் மனிதகுல நலன் கருதி இந்திய தத்துவங்கள் குறிப்பிடுவதை சுட்டிக்காட்டினார் நேற்று முன்தினம் நௌசேராவில் இந்திய ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடியதை நினைவு கூர்ந்த பிரதமர் நாட்டின் நூற்றி முப்பது கோடி வீர குடிமக்களின் உணர்வுகளை தாம் அறிந்திருப்பதாக தெரிவித்தார் கேதார்நாத்தில் தங்கிடங்கள் யாத்ரீகர்கள் மையங்கள் ஆகிய புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வசதிகள் அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்களின் பணியை எளிதாக்கும் என்றும் யாத்திரையின் தெய்வீக அனுபவத்தை முற்றிலும் அனுபவிக்க உதவும் என்றும் பிரதமர் கூறினார் கேதார்நாத்தில் நடைபெறும் பணிகளை ட்ரோன்கள் மற்றும் இதர தொழில்நுட்ப வசதிகள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அவர் கூறினார் ஆதிசங்கராச்சாரியார் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அவரது வாழ்க்கை அசாதாரணமானது என்றும் சாதாரண மனிதனின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் अपनी चेतना को समर्पित करते रहते थे जब भारत राग द्वेष के भंवर में फंस करके अपनी एक एकजुटता को खो रहा था तब यानी कितना दूर का संत देखते हैं तब शंकराचार्य जी ने कहा था हमारा स्वभाव नहीं है जब भारत की जाति पंथ की सीमाओं से बाहर देखने की शंकाओं आशंकाओं को ऊपर उठने की मानव जात को जरूरत थी तब समाज में चेतना फूकी விடுதலைப் போராட்ட வீரர்களின் பங்களிப்பு பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நாட்டின் விடுதலைப் போராட்ட சிறப்புமிக்க இடங்களுக்கு சென்று பார்க்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார் தாம் சாலை திட்டம் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி ஹேமந்த் சாஹிப் புனித தலத்தை தரிசிக்க வசதியாக கயிற்றுப்பாலம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அடுத்த பத்து ஆண்டுகளில் உத்தராகண்ட் மாநிலத்திற்கு கடந்த நூறு ஆண்டுகளாக வந்த யாத்ரீகர்களைப் போல பல மடங்கு வந்து செல்வார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கேதார்நாத் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் செய்தார் கேதார்நாத் தாம் முக்கிய நிகழ்ச்சியுடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஜோதிர் லிங்கங்களுக்கு நடைபெற்ற அபிஷேகம் உள்ளிட்ட சமய நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன தமிழ்நாட்டில் சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த ஜோதிர் லிங்கங்களில் ஒன்று என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றது சிதம்பரத்தில் நடைபெற்ற பூஜையில் பிஜேபி தேசிய இணை செயலாளர் சுதாகர் ரெட்டி பங்கேற்றார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார்